அந்த இடம் வந்து தான் இந்த பில்டிங் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கும்பா, இங்க தான் ஒரு நல்லா ஓகேவா? ப்ரோ ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் ப்ரோ, சாரி ப்ரோ. இந்த ஜோம்பி எல்லாம் கொன்னாதான் எனக்கு லூட் கிடைக்கும். நான் லூட் எடுத்து தான் வர மத்த பண்ணு. ஓகே ஸ்மோக் மாவும் போட்டு ஓடிட்டே இருக்கானுங்க ஜோம்பி பையன் ஒருத்தனையும் காணும். இந்த ரூம் வேணும் இருக்கு. சவணம் கண்டிப்பா வேணும். நான் சொன்னேன் இதுதான் தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பிட்டிங் ஜாம்பிஸ் அந்த கூட இதாகாது. நான் உங்களுக்கு பாருங்க காமிக்கிறேன். மேல் ஜம்பி இருந்தாலே தவாது, ஃபீமேல் ஜம்பி இருந்தாலே தவாது. நம்பர் டூ நம்பர் ஃபோர் நான் பாருங்க ஜோம்பி செட்டானவங்க கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னதான் எந்த ஜோம்பி வந்தாலும் உங்களை அட்டாக்கே பண்ணாது. உங்களோட சேஃபான இடம், பண்ணணும் அவசியம்
கொஞ்சம் தள்ளி மட்டும் நின்றுக்கோங்க. நிறைய ஜோம்பி வரும்போது காமிக்கிறேன். அந்த ஜோம்பி நம்மளை அட்டாக்கே பண்ணாது, என்னதான் பண்ணாலும். பாருங்க வருதா ஜோம்பி பயலே, பாருங்க அப்படியே உள்ளார பூந்து போயிரு. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஓகேவா, என்னதான் சுட்டாலும் அவங்க எதுக்கு வருதா. கொஞ்சம் இப்படி சென்டர்ல நின்னுக்கோங்க, எல்லாம் உள்ளார வந்து அப்படி அடிக்கும். உள்ளார இருந்து சுட்டா அவனுக்கு எதுவும் ஆகாது, அதனால நீங்க வெளியே போய் தான் சுடுற மாதிரி இருக்கும். ஸோ சென்டரில் இந்த இடத்துல இப்படி வந்து நின்றுட்டீங்கன்னா யாருமே அவங்களால அடிக்க முடியாது. ஐ ஜோம்பி சரி காமெடியா இருக்குல்ல. ஜோம்பி ஒடியிருக்கு, ஜோம்பி இது மேல் ஜோம்பி. பாருங்க பட்டைய கலப்புறாங்க. இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஜோம்பி வந்தாலும் எதுவுமே பண்ணாது. சென்டர்ல நின்னுவாங்க. ஆயிட தம்பே, என்ன பண்ற உடனே ஹீல். எத்தனை ஜோம்பி இருந்தாலும் சரி அவங்களை எதுவும் பிடிக்க ஓட முடியாது. பாருங்க ஸ்பிட்டிங் ஜோம்பி வருது, பாருங்க பாய்சன் ஸ்பிட்டிங் ஜோம்பி. அதால கூட எதுவும் பண்ண முடியாது. அந்த குண்டு சம்பி இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, யாராலுமே எதுவும் பண்ண முடியாது இங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா. இதுதான் செம இடம். ஒரு இந்த ஸ்பிட்டிங் ஜோன் போது போலீஸ் ஜோம்பி, இதுதான் போலீஸ் ஜோம்பி. அங்க பேரு போலீஸ் ஜோம்பி. இருக்கிறதுலே மோசமான ஒரு ஜோம்பி வரும் நிலங்க, அது எதுன்னு காமிக்கிறேன். தரையிலே ஒட்டிக்கிட்டே வரும். ஏ ஏழு பில்லு, இங்கே நின்றுக்கோங்க, எதுவுமே பண்ணாது இந்த ஜோம்பிங்க. சென்டர்ல நின்றுக்கோங்க அவ்வளோதான். புல்லட்டெல்லாம் இந்த இடம் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அவங்கள ஜோம்பி என்ன மாதிரி கொல்ல தெரியலையா, இது மாதிரி நின்றுக்கலாம். இன்னொரு ஸ்பிட்டிங் ஜோம்பி வருது. டிமில் 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 போடா. நம்பர் ஒன் கம் ஹியர் ப்ரோ. எந்த ஜாம்பி இருந்தாலும் சரிப்பா, இந்த இடத்துல நின்றுக்கோங்கப்பா அவ்வளோதான் ஓகேவா. எந்த ஜாம்பி உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஓகே. திருப்பி காலில் எழுந்திரிச்சுன்னா என்ன ஓடணும், எழுந்திரிச்சு குடு குடிக்கணும், அவ்வளோதான் இருந்தாலும். ஜாம்பி கையில் உள்ள நில்லுங்கடா வர. என்ன நீ ராவடி பண்ணுறேன்னா மேல் ஜோம்பி தான் ராவடி பண்ணது. உள்ளார உள்ளார பூந்து பூந்து அடிக்கு. அவ்வளோ காலையில் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இது மட்டும்தான் வரும். இருக்கிற ஜோம்பி சாவு. இந்த ஃபீமேல் ஜோம்பி போச்சு, பின்னாடி தான் ஜோம்பி வருது. உள்ளார் போயிடுச்சு ஜாம்பிஸ். கேஸ் அப்புறம் சாரி ஆர் சம்திங்.
ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம், யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இன்னும் இந்த ஜோம்பி பையன் சவணமும் புல்லட் அடிச்சிருக்க கன் ஏதோ விட்டுட்டு போனான்னா நல்ல ஜோம்பி பையனாக இருந்திருப்பான். என்ன பண்ணுறதோ தெரியல. நாம் இங்கே ஒளிஞ்சிக்கலாம், இன்னொரு சைடாக தான் இருக்கா. சாமுடி குந்திக்கோ பாருங்க, ஐயா பெரிய கண்ணு வச்சிருப்பாரு. ஹலோ நம்பர் ஒன், ஹாய் போய். சும்மா அடிச்சு விடுவோமே. ஆ சொல்லுங்க. ஓகே இங்க பாருங்க ஐயா, பாருங்க துடுக்கமா இருக்காப்ல. ஏய் ஹாய் நம்பர் ஒன், படுத்துவோம் இந்த இடத்துல. உங்களுக்கு அடுத்த நைட்டு நான் காமிச்சே ஆகணும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னதான் ஒளிஞ்சிக்கிட்டாலும் உங்களுக்கு எதுவும். நம்பர் ஒன் நம்பர் ஒன் எங்கே எங்க ஆளுங்க போட்டு தள்ளிடுறானுங்க. நான் உள்ளா பெரிய மிஷின் கன் வச்சிருக்கா. இங்க ஒருத்தான் எத்தனை பவர்ஃபுல்லான ஜோம்பி ரெடி போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். சரிங்க காவு வாங்கிடுங்க, காவு எவ்வளோ பேர் ப்ரோ? நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் ப்ரோ
Para una 30 kilómetros. Para இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஜோம்பிஸ் எத்தனை வந்தாலும் சரி, ஈவன் நான் இந்த ஜோம்பி வந்தா கூட சரி, அன்னோன் ஜோம்பி அனுப்பிச்சுல பாத்தீங்களா, பிட்டிங் ஜோம்பி அது. ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த இடத்துலன்னா போட்டு தாக்கு. Uy. Me vendí de lámpara 7.1 bullet 21. Por. இங்க பா, இங்க ஒரு தண்ணானே ப்ரோ. ப்ரோ ஸ்டே ஸ்டே ஸ்டே, ஓகேவா? அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எந்த சவுண்ட் சொன்னாலும் சரி ஈஸியா கட்சிடலாம். ஓகே, அங்கே நின்றுட்டானே அன்னாரி பையன், எந்த இடத்துல நிக்கணும்னு ஒரு வியவஸ்தை இல்ல. சுப்பிட கிடக்கட்டும், நம்மளுக்கு உசிர் தான் இப்ப முக்கியம். நம்ம யார சுடுறானே தெரியலையே, எப்படி மரணமா சுடுறான். எனக்கு இது மேலதான் விளையாட தெரியாது. ஊர்றா கைப்புள்ள, அப்பயே சொன்ன வாடா வாடா, வந்தானா மாட்டிக்கிட்டான். ஜோம்பி வேற என்ன எவ்வளோ நேரத்தில் வருது இல்லையே. அவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், முக்கனால போய் காப்பாற்ற முடியாது, அது ஒரு விஷயம். ஓகே, நம்ம போகலாம்.
ஆனால் மூணு பேர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கானுங்க போல. நம்ம விளாட்ற லட்சணத்தை நான் என்ன பாஸ் கூட ஒரு டைம் கூட சண்டை போட்டதில்லை. 6x எனக்கு பிடிக்காது. அண்ணா சரி போனால் பாஸ் வேற இருக்கிறான் போலயே. நீ ஏ என்னடா பாச கொல்லட்டும், நாம் இங்கே இன்னும் வேடிக்கை பார்ப்போம். சம்மிங்களா நீங்க பாஸ் கொண்டு வாங்க, நான் அப்புறம் வேற வச்சியா. ஓகே நான் இப்போ சேஃபான இடத்துல போய் பதுங்கணும். மற்ற இடம்னா கூட அசாம் உட்காந்திக்கலாம், இதில் வேறு அசாம் உட்காரவும் முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வேறு இப்போ தான் வருது. பாஸுக்கு வந்துடுவானோ? பேண்டேஜ் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஏ ட்ரையான சித்திரம் நாட்டுறதுயா பாசு. இங்கே ஒளிஞ்சின்னு வேடிக்கை பார்ப்போம். எவனா வரானா தம்பைங்களா? நான் அஞ்சு பேர் இருக்கானுங்களா? நான் என்ன பண்ணுறது? இங்கே இப்போ ரெண்டு பேர் வரான். லேசர் வேற காட்டி கொடுத்துரும் போல. ஒருத்தன் செத்துட்டான். தெரியுது ஓகே. இனிமேதான் பயங்கரம் ஆரம்பம். அங்கு போயிடுச்சா? அங்க ஒருத்தனை பார்த்தேன். போட்டுட்டேன். எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு வேற தெரியலையே மிலாட். ரெஸ்ட்ரிக்டட் பிளேயர் ஏரியா வேற வருது. பேண்டேஜ் விட்டா வேற எதுவுமே வேற இல்லை. அடடடா பார்த்து நான் போட்டு தள்ளிட்டானே. சரி விடுங்க, அடுத்த டைம் பார்த்துறேன்.